சாரி சொல்லு. நரி கதை தானே? ஆமா சொல்லு. முன்பு ஒரு காலத்தில முருகமலை காட்டுக்குள்ள தந்திரம் மிகுந்த நரி வாழ்ந்து வந்தது. அது காடு விட்டு நாடு தேடி ஓடி வந்தது. என்ன பண்ணிச்சு? ஓடி வந்துச்சு. ஓடி வந்த குள்ள நரி கால் தவறி விழுந்ததடி. நீல நிற சாயம் வச்ச தொட்டி ஒன்றிலே அது நிறம் மாறி போனதடி. சின்ன பொம்பளே நரி கலர் மாறி போச்சு. பிறகு காடு தேடி போச்சு. நரி காடு மாறி போச்சு. ஐயோ அப்புறம் கலர் தேடி போச்சு. கெட்டது போ, கதையே மாத்தி விட்ட. ஐயே என்ன இரு, இன்னும் கதை இருக்கு. வாடா பா தலையெல்லாம். சரி சொல்லு, கதை எங்க விட்ட? நரி காடு தேடி போச்சு. காடு தேடி போச்சா? நரி கலர் மாதிரி காட்டுக்குள்ள போச்சா? மத்த மிருகங்கள்லாம் என்னடா அது, புதுசா ஒரு மிருகம் வந்திருக்குதே அப்படின்னு பார்த்து பயந்து போச்சு. ஐயோ நான் ஆண்டவர் அனுப்பிய புருஷன், உங்களை ஆள வந்திருக்கும் அரசன். மிருகங்கள் எல்லாம் பயந்தது, அங்கு நரியின் ராஜ்யம் நடந்தது. ஒரு நாள் மேகம் இடித்தது, மின்னல் வெடித்தது, காற்று அடித்தது, காடு துடித்தது, நிலம் அசைந்தது, மழை பொழிந்தது. காட்டு விலங்குகள் கலங்கின, கொஞ்சம் பயந்தன, உடல் நடுங்கின, ஆவி ஒடுங்கின. நீல நரியின் வாசல் வந்து ஓல விட்டு அழுதன. நீ அழுகிற? நீ அழுத? நான் புலி, சிங்கம், மயில்குட்டி அது மாதிரி அழுத, நீ எதுக்கு அழுகிற? அப்ப சரி. சொல்லு. நரியும் வழியில் வந்தது. மழையில் கொஞ்சம் நனைந்தது. நீல சாயம் கரைஞ்சது, நரியின் வேஷம் கலைஞ்சது. நீல சாயம் வெளுத்து போச்சு, ராசா வேஷம் கலைஞ்சு போச்சு. நீல சாயம் என்னாச்சு? நீல சாயம் வெளுத்து போச்சு. நீல சாயம் வெளுத்து போச்சு, ரசா வேஷம் கலைஞ்சு போச்சு. நீல சாயம் வெளுத்து போச்சு, ரசா வேஷம் கலைஞ்சு போச்சு. காட்டை விட்டு ஓடி போச்சு. Ha ha ha!